அடடா என்ன மனம் என்ன சுவை, குல்கந்து கிராம்பு சோம்பு கேசர் கஜூர் இன்னும் பல பல மூலிகைகளுடன் பார்த்தால் பிடிக்கும் மென்றா இனிக்கும் டிவைன் மெட்ரா ஸ்வீட் பீடா. இப்போது கர்நாடகா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, அது ஆண்மையுள்ள அரசு அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னா தமிழக அரசே அவர் ரொம்பவே கொச்சைப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாரு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. எச்சராஜா போன்றவர்களுக்கெல்லாம் பதில் சொன்னால் நாடு தாண்டாது. எச்சராஜா ட்வீட் வந்து மிக மிக ஒரு அவமானகரமான ட்வீட். அவர் வந்து பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கே எச்சராஜா தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். இப்பொழுது இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுத்த பிறகும் கூட அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க டாஸ்மாக்கு செல்லக்கூடியவர்களையும் கோயில் வழிபாட்டு செய்யக்கூடிய ஒரே மாதிரி பாக்குறீங்களா? டாஸ்மாக்கு போனா கொரோனா வரும் சொல்றீங்கல்ல, இப்ப கோயில் இந்த வழிபாடு செஞ்ச கொரோனா வராதா? இந்துக்கள் என்றால் எப்பொழுதுமே இந்த திராவிடத்திற்கு கிள்ளுக்கிரையாகவும் ஏளனமாகவும் பணக்காரமாகவும் தெரிகிறது என்பதற்கு சென்னையில வீதிக்கு வீதி இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்கள்ல வந்து மிக சிறப்பா விசேஷங்கள் கொண்டு போடும், மக்கள் தானா போய் அங்க நின்னு கூட குடிச்சிட்டு போறத நம்ம பாத்துருவாங்க. இதப்ப நாங்க பிஜேபி கேக்குறதுக்கு பிஜேபி சொன்னாங்கன்னா அதெல்லாம் போய் புட சுருட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு எந்த விதமான முக்கியமான இஷ்யூ சொல்லி அவங்களுக்கு ஆன்சரே கிடையாது. சாமி கும்பிட போனப்பா அங்க கொரோனா வாங்கிட்டு வந்தப்பா அது ஏற்கக்கூடிய ஒன்றா? அதுல ஒண்ணு தப்பே கிடையாது. யார் சோஷியல் இல்ல சார், தப்புன்னு யாருமே சொல்லல சார், யாருமே தப்புன்னு சொல்லல. கொரோனாவே இல்லாத ஒரு நபர் நீங்க சொல்வதை போல ஒரு கூட்டங்களுக்கு போயிட்டு கொரோனா வாங்கிட்டு வந்தாருன்னா அவருக்கு நீங்களா சார் பதில் சொல்லுவீங்க? இந்த விநாயகர் சதுர்த்தி பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்கத்தான் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக முனைகிறார்கள் அப்படின்றத நான் வெளிப்படையாவே சொல்றேன். பொது இடத்தில் வைத்து வழிபடுவதை தான் நீங்க கேட்க முடியுமே ஒழிய அந்த ஆணையின்படி சிலை செய்யும் இடத்தில் போய் பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சரி, அப்படியே லாக்டவுன் மிஷின் வைக்கறாங்க, சிலை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுகின்ற வண்ணம் அந்த பாஜக கயிற்று விட்டுட்டு தனியா நெடுக்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மேல் வெற்றி வந்து குமியும் என்று நான் சொல்றேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆதன் தமிழின் மோதி விளையாடு நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கறத ஒரு சிறிய முன்னோட்ட காட்சியமா பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். தமிழ்நாட்டில் அண்ணாவின் பூமி பெரியாரின் பூமி என்ற முழக்கங்கள் எப்படி வேரூன்றி இருக்கிறதோ அப்படியே இது ஆழ்வார்களின் மண் ஆன்மீக மண் என்ற முழக்கங்களும் சமீப காலங்களாக அதிகமான பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் மீண்டும் ஒரு உத்தரவு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் இந்தியா முழுவதும் இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக விநாயகர் சிலை நிறுவுதல், விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்வது, நீர்நிலைகளில் கரைப்பது போன்ற செயல்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் மதுக்கடைகளை திறந்த மாநில அரசால் ஏன் இந்த விழாவிற்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை என்ற கேள்வி பலமாக பாஜக தரப்பில் இருந்தும் இந்து அமைப்புகளிடமிருந்தும் எழுப்பப்படுகிறது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும், மனுதாரர் மனுவை திரும்ப பெறாவிட்டால் அதிக அபராதம் விதித்து தள்ளுபடி செய்ய நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மறுபுறம் அதிமுக இதனை அரசியல் யுக்தியாக காய் நகர்த்துகிறது என்ற விமர்சனமும் எழுகிறது. தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் புதிய மின்சார திருத்த சட்டம், மும்மொழி கொள்கை, மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக பாஜகவை எதிர்த்து நிற்கிறது அதிமுக. எனில் அரசியல் ரீதியாக பாஜகவை தங்களின் கூட்டணியில் இருந்து விலக்கிக் கொள்வதற்கான வேலைகளையும் அதிமுக எடுக்க துவங்கியுள்ளது என்றும் இந்த விவகாரத்தில் கூறப்படுகிறது. எனில் விநாயகர் ஊர்வலத்துக்கு தடை என்பது அவசியமா அல்லது அரசியலா என்ற மைய கேள்வியோடு இன்னும் சில முக்கிய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறோம். மிகுந்த கட்டுப்பாடுகளோடு விநாயகர் ஊர்வலத்தை நடத்த முடியாதா? இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் பாகுபாடு காட்டப்படுகிறது என்ற வாதம் உண்மைதானா?
உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தும் பாஜக மாநில அரசிடம் கோரிக்கை வைப்பது சரிதானா? கொரோனா பரவல் அதிகரிக்க கூடும் என்பதுதான் உண்மையான காரணமா? பாஜகவை கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்க முடிவெடுத்து செயல்படுகிறதா அதிமுக என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோடி விளையாடு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழின் இன்றைய மோடி விளையாட நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சிகளை போகலாம். நிகழ்ச்சிகளை இன்னைக்கு கலந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்ம அறிமுகம் செஞ்சுக்கிறேன். ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் நம்ம இருந்திருக்கிறார். வணக்கம் திரு சங்கர். அதே போல வலதுசார சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு ராமசுப்ரமணியம் இருந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம். அதே போல பாஜகவில் இருந்து மரியாதைக்குரிய திரு அஸ்வத்தமன் இருந்திருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வத்தமன் சார். மேலும் அதிமுக அரசின் சார்பாக செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு சமரசம் இருந்திருக்கிறார். ஐயா வணக்கம் திரு சமரசம். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கறத நான் திரு சமரசம் அவர்கிட்ட துவங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்கு, இந்தியா முழுக்க இருந்துகிட்டு இருக்கு. பல விதமான விஷயங்களுக்கு லாக்டவுன்ல தளர்வுகளை கொடுக்குறீங்க. ஆனா இந்த விநாயகர் ஊர்வலம் நடத்துவதற்கு ஏன் அனுமதியை நீங்க கொடுக்கல? ஏன் அதுக்கு மட்டும் தடை வச்சிருக்கீங்க? அதாவது உங்களுடைய கேள்வி புரியுதுங்க. நாம் வந்து விநாயகரை முதல் முழு முதல் கடவுளா வணங்குறோம். ஆனால் அந்த கடற்கரையோ அல்லது ஆற்றிலோ குளத்திலோ கழிக்க போகின்ற பொழுது அந்த அந்த பக்தர்களே அதுல இருக்கிறது இல்லை. யார் யாரோ பக்தன பசங்களை அதில் உட்கார வச்சு பல்வேறு வகையில கொச்சைப்படுத்தி விநாயகரை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொரோனா காலத்தில் ஒருத்தரோடு ஒருத்தர் கல்லு கடை திறந்தாலும் சாராய கடை திறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இது ஒவ்வொருத்தருக்கும் நாம் கட்டுப்பாடு போட முடியுமா என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்க. நாங்களும் நீங்க வந்து டாஸ்மாக் கடையை திறக்கிறீங்கல்ல, டாஸ்மாக் கடையை திறக்கும் போது நீங்க கட்டுப்பாடு விதிக்கிறீங்க. அதே மாதிரி விநாயகர் ஊர்வலத்துக்கு ஒரு கட்டுப்பாடு விதிங்க. 50 பேர் போங்க, சிலையை குறை சின்னதா வடிவமைங்க, இப்படி சொல்லலாம்ல. ஏன் முழுமையா தடை விதிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்லைங்க, ஏன் தடை விதிக்கிறோம்னா, நாங்க சென்ற வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி அதை கரைக்கிறது கொண்டு போகும்போது என்னென்ன வகையில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது வெளிச்சமான விஷயம். அதுல பக்தர்கள் போனால் இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய 4 பக்தர்கள் இருக்காங்க. அவங்க அதுல போனா நாங்க கவலையே படுறதில்ல. அவங்க ஒரு நியதிப்படி விதிப்படி முறைப்படி அதை செய்வாங்க. வணக்கம் செலுத்துவது இப்ப நாங்கெல்லாம் கடவுள் உள்ளே இருக்கிறார், வெளியே தேடாதே என்று கொள்கைக்கு சொந்தக்காரன் நான். என்னை பொறுத்த வரையிலும் கலை உரைத்த கற்பனை எல்லாம் நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என்ற வள்ளலார் வழியிலே நான் வாழக்கூடியவன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ கொச்சைப்படுத்தவோ நான் நினைக்கக்கூடியவன் அல்ல. விநாயகர் சதுர்த்தி என்று எங்கு நாம் இந்துக்கள் என்று வருகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒன்று. பாரத நாடு என்று எல்லா மொழி எல்லா இனம் பல்வேறு கலாச்சாரம் கலந்தது. அது யாருக்கும் தடை என்பதே கிடையாது. உதாரணத்துக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பாஜகவின் தேசிய செயலர் எச்ராஜா வந்து குறிப்பிடுற ட்வீட்ல போடுறாரு, சற்று தினங்களுக்கு முன்பாக கர்நாடகால வந்து அனுமதி மறுத்திருந்தாங்க, இப்போது கர்நாடகால அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, அது ஆண்மையுள்ள அரசு அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னா தமிழக அரசே அவர் ரொம்பவே கொச்சைப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாருன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, எச்ராஜா அரசியல் பேசாம அல்லது இலக்கியம் பேசாம அல்லது வாழ்க்கை முறை பற்றி பேசினால் பரவாயில்லை. அவர் இயல்புக்கு மாறாக எந்த பேச்சு எடுத்தாலும் இயல்புக்கு மாறாக பேசுவது அவருடைய வாடிக்கை. அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தா நாமும் பைத்தியக்காரர்கள் ஆகிவிடுவோம். அது வேறு விஷயங்க. கூட்டணி என்பது வேறு, பேச்சு என்பது வேறு. சந்தை தெருவிலே வந்து ஒருவன் குடிகாரன், இன்னொருத்தன் நல்லவன், எப்ப இப்படி எல்லாம் குடிக்காத, இது தப்பு அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. போற வழியில என்னன்னு நினைக்கிறான், பர்ற தண்ணி அடிச்சுட்டு ரெண்டும் எப்படி உருதுங்கன்னு சொல்றான். தண்ணி அடிக்காதவனும் குற்றவாளி ஆகிறான். இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எச்ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் பதில் சொன்னால் நாடு தாங்காது. அவர் எதற்கு எந்த கேள்வி எழுப்புகிறார், எந்த அடிப்படை கேள்வி எழுப்புகிறார் என்பதெல்லாம் இல்லை. அவர் ஏதோ மனதில் வந்தது பேசுகிறார். திரு அஸ்வத்தாமன் சார், இப்போ ரொம்ப வெளிப்படையான ஒரு கேள்வியை முதல்ல முன் வச்சிடறேன். கர்நாடக அரசை தமிழக அரசோட ஒப்பிட்டு பேசுறாரு திரு எச்ராஜா அவர்கள். ஆண்மையுள்ள அரசு கர்நாடக அரசு அப்படிங்கிறாரு. ஒரு விநாயகர் உள்ளத்தை அனுமதிக்காதன் காரணமாகவே தமிழக அரசை இப்ப எல்லாம் பேசலாமா? சரியா இது 100% சரி இப்படி எல்லாம் பேசலாம். ஏன் என்று சொன்னால்,
இப்ப அவரு பெரியவர் சமரசம் அவர்கள் ஐயா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, அவருடைய கேள்விக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா அப்படின்னாங்க. யாருடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்வீங்க அப்படின்றத அவர் தான் தெளிவுபடுத்தும். இன்னொரு விஷயம், இப்பொழுது கொரோனா ஆரம்பித்ததுல இருந்து நான் அடுத்து வந்து இவங்களுடைய வாடிக்கை என்னன்னு சொல்றேன். இப்ப கொரோனா ஆரம்பித்ததுல இருந்து அதிமுக செய்கின்ற அரசியல் என்னன்னு நம்ம பார்ப்போம். நீங்க தென்காசியில காவல் ஆய்வாளர் கொடூரமாக படுகொலை தாக்குதல் செய்ய முயற்சி செய்யப்படுகிறார், கொலை வெறி தாக்குதல் அவர் மீது நடத்தப்படுகிறது, அதற்கு பயந்து போய் கள்ள மௌனம் சாதிக்கிறது மாநில அரசு. ஒரு பனிமய மாதா கோயிலுக்கு பர்மிஷன் கொடுத்தது ஒரு விஷயம், இந்த கொரோனா காலகட்டத்துல பர்மிஷன் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ஃபாதர் உட்கார்ந்துருக்காரு லெப்ட்ல கலெக்டர் ரைட்ல எஸ்பி, அந்த அந்த ஃபாதருடைய அசிஸ்டன்ட் மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு அனுமதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு திருவிழா இன்னைக்கு கொடியேற்றப்படுகிறது, ரம்ஜானுக்கு 5000 டன் பச்சரிசி இலவசமாக வழங்கப்பட்டது, சந்தனக்கூடு திருவிழாவிற்கு கிலோ கணக்கில் மாநில அரசாங்கத்தின் சார்பில் சந்தனம் வழங்கப்படுகிறது. சரி, டாஸ்மார்க்ல குடிகாரன்ட்ட போய் இவங்க வந்து ஒழுங்கா நடப்பாங்க, அவங்க வந்து கட்டுப்பாட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேடிக்கைக்குரிய ஒரு விஷயம். வருமானமே கிடையாது. இப்ப நீங்க டாஸ்மாக்கு செல்லக்கூடியவர்களையும் கோயில் வழிபாட்டு செல்லக்கூடிய ஒரே மாதிரி பாக்குறீங்களா? டாஸ்மாக்கு போனா கொரோனா வரும்னு சொல்றீங்கல்ல, இப்ப கோயில் இந்த வழிபாடு செஞ்சா கொரோனா வராதா? என்னுடைய வாதத்தை முடிச்சதான் இந்த கேள்விக்கு அவசியம் இருக்காது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு மாநில அரசாங்கம் எங்களால் டாஸ்மார்க் நடத்தவில்லை என்றால் எங்களுக்கு வருமானமே இல்லை என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசிற்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா டாஸ்மார்க்கு போற ஒழுங்கா இருப்பா, மத்திய அரசு அப்படிலாம் இல்லைங்க. மத்திய அரசாங்கம் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது, எது தேவையோ அதை கொடுக்க முடியும். கொரோனா விவகாரத்தில் தேவைக்கும் அதிகமாகவே மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதை சரியான முறையில் வார்த்தை நல்லா கவனிக்கணும், சரியான முறையில் செலவு செய்திருந்தால் தேவைக்கும் அதிகமாகவே இருந்திருக்கும். இவர்களது வழியில் செலவு செய்ததால்தான் அது அவர்களுக்கு பத்தாமல் போயிருக்கும். அதெல்லாம் அடுத்த விஷயம், நான் அதெல்லாம் வரேன். இந்த விஷயத்துல ஒரு விநாயகர், அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு மீட்டிங், 17 இந்து இயக்கங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங் நடத்துவதற்கு முன்பாகவே இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து இயக்கங்கள் தெளிவாக முடிவு செய்து விட்டார்கள், பிள்ளையாரை கரைக்கும் பொழுது கூட்டம் கூட கூடாது, ஒரு பிள்ளையாருக்கு 2 நபர்கள் மட்டும் சென்றால் போதும் என்ற முடிவை ஏற்கனவே மாநில அரசாங்கம் அறிவுறுத்தல் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை ஏற்கனவே எடுத்து விட்டோம். அந்த எடுத்துவிட்ட முடிவை ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாநில அரசாங்கம் நடத்திய கூட்டத்தில் இந்து 17 இயக்கங்களும் தெரிவித்து விட்டன. அப்போ பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்கின்ற அந்த விழா எப்படி நடக்கும், தெருமுனையில் பிள்ளையார் வைக்கப்படும். அந்த தெருவில் இருக்கின்ற மக்கள் அவங்க எப்ப வசதிப்படுதோ அப்பெல்லாம் வந்து கும்பிட்டு போவாங்க. பொதுவாக தெருவில் வைக்கப்படுகின்ற பிள்ளையார்கிட்ட கூட்டம் கூடாது. அந்த பிள்ளையாரை கடலிலோ அல்லது நீர்நிலைகளிலோ கரைக்கும் பொழுதுதான் கூட்டம் கூடும். அப்போ அந்த இடத்துல நாங்க கூட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே எடுத்து விட்ட பட்சத்தில், ஏற்கனவே ரம்ஜானுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் அனுமதியும் கொடுத்து அரிசியும் கொடுத்த அதே அரசாங்கம், பனிமலைய மாதா கோயிலுக்கு அரசாங்க அதிகாரிகளை போய் அசிஸ்டன்ட் மாதிரி உட்கார வைத்து அதே அனுமதி கொடுத்த அதே அரசாங்கம் இப்பொழுது இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுத்த பிறகும் கூட அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், இப்போ மாநில அரசாங்கம் இருக்கிறீங்க, மாநில அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிற செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பொது இடத்தில் விநாயகர் வைக்கக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய விநாயகர் சிலைகளே தயாரிக்க கூடாது என்று. அப்படி இருக்கும் பொழுது 2 இரவு 11 மணிக்கு சென்று விநாயகர் சிலைகள் செய்யும் இடத்தில் கள்ளக்குறிச்சியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த அந்த ஆலையை இழுத்து மூடி பூட்டு போட்டு எந்த விதமான எழுத்துப்பூர்வமான ஆணையும் கொடுக்காமல், நேற்று காஞ்சிபுரம் முழு பிள்ளையார் சிலைகள் செய்கின்ற ஆலைகளில் சென்று பிரச்சனை செய்து சீல் வைத்து மூடி இருக்கிறார்கள். இந்துக்கள் என்றால் எப்பொழுதுமே இந்த திராவிடத்திற்கு கிள்ளுக்கிரையாகவும் ஏளனமாகவும் இலக்காரமாகவும் தெரிகிறது என்பதற்கு
திராவிடம் என்பது இந்துக்களுக்கு எதிராக எரிகின்ற கொல்லி என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி என்று பார்த்துதான் தலையை சொரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கருத்தை கேட்டு வந்துடுறேன் ஐயா சமரசம், திருப்பி உங்கள்ட்ட வரேன். திரு சௌகுசங்கர், பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக அரசு வந்து இந்து விரோத போக்கை கடைபிடிக்கிறாங்க, அதிமுக அரசோட செயல்பாடுகளே இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆனா திரு சமரசம் அவர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா இல்ல, இந்துக்கள் அப்படின்னு நாங்க மையப்படுத்தி பாக்கல, பொதுவாதான் நாங்க இதை அறிவிப்பு வெளியிட்டோங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எச்ராஜா ட்வீட் நீங்க எப்படி பாக்குறீங்க? எச்ராஜா ட்வீட் வந்து மிக மிக ஒரு அவமானகரமான ட்வீட். அவர் வந்து பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கே எச்ராஜா தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். எச்ராஜாவோட ட்வீட் இந்த ட்வீட் மட்டும் இல்ல, கடந்த காலத்துல வந்து அவரு போட்ட பல ட்வீட்டுகளை எல்லாம் பார்த்தோம்னா மிக மிக அநாகரிகமான முறையில அவர் வகிக்கிற பதவிக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத வகையில தான் எச்ராஜா அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல பல வருடங்களா அவர் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. நாகரிகம் என்றால் என்ன என்று துளியும் தெரியாத ஒரு நபர் தான் எச்ராஜா. அவரை விட்டுருங்க. இப்ப வந்து இந்துக்களுக்கு எதிராக வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கேக்குறேன், ஆடி மாசம் வந்து வட தமிழகத்துல குறிப்பா சென்னை போன்ற நகரங்கள்ல வட தமிழகங்கள்ல எல்லா இடங்களையும் கூழ் ஊத்தி கருவாட்டு குழம்பு செய்யற நிகழ்ச்சியை வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். சென்னையில வீதிக்கு வீதி இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்கள்ல வந்து மிகச்சிறப்பா விசேஷங்கள் கொண்டுபடும். மக்கள் தானா போய் அங்க நின்னு கூழ குடிச்சிட்டு போறத நம்ம பார்த்துருவாங்க. இதப்ப நாங்க பிஜேபி கேட்கறதுக்கு. அண்டு வருடா வருடம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த வருஷம் நடத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களில் ஒரு 150 பேர் மட்டும் நாங்கள் இதை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, கூட்டம் கூடாமல் ஒரு 150 பேர் மட்டும் நடத்திக்குங்கன்ட்டு அரசாங்கம் சொல்லுது. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தீட்சிதர்களில் 2 பேருக்கு கொரோனா ரத்து செய்யப்பட்டுச்சு. திருப்பதி கோயிலில் எல்லாரும் சொல்றதை மீறி அந்த நடையை திறந்தாங்க, தரிசனத்துக்கு அனுமதிச்சாங்க, 176 பேருக்கு கொரோனா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்ல வந்து 2 அர்ச்சகர்களுக்கு கொரோனா தொற்று வந்து அவர்கள் மூலமாக அவங்க தாயாருக்கு வந்து இந்த தொற்று பரவி இறந்துட்டாங்க. அரசாங்கம் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாக்களை யாரையும் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. கொண்டாடுங்க, வீட்டுல கொண்டாடுங்கன்றாங்க. நான் தெருவுலதான் வந்து கொண்டாடுவேன்னு பண்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்காகவா, அரசியல் செய்வதற்காகவா, கடவுள் பக்தியாலயா? இல்ல சார், டாஸ்மாக் ஓபன் பண்ணும் போது நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி கட்டுப்பாடு இருங்க, டோக்கன் எல்லாம் கொடுத்து பண்றீங்க. ஏன் பக்தர்கள் வழிபடக்கூடாதா? அவங்க நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுக்க போறாங்க அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? வெளிப்படையா கேக்குறேங்க அருள், வெளிப்படையா கேக்குறேன். டாஸ்மாக திறக்கறதுனால அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை நடத்துவதற்காக வரி வருவாய் வருகிறது. சரி, இவங்களை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி இவங்களுக்கு வீதிக்கு வீதி, அதுவும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நேரடியா சவால் விடுறாங்க சார். அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னா 1.5 லட்சம் சிலைய வைப்பேன்னு சொல்றாங்க. இந்த 1.5 லட்சம் சிலைய வந்து இவங்க வைக்கிற இடத்துல எல்லாம் காவல்துறையினர் பாதுகாப்பு பண்ணணும். காவல்துறை வந்து ரோட்ல லாக்டவுன் என்போர்ஸ் பண்ணுவாங்களா, சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுவாங்களா, குற்றங்களை கண்டுபிடிப்பாங்களா, மருத்துவர்கள் மற்ற விஷயங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்களா, இவங்க வைக்கிற அந்த 1.5 லட்சம் சிலைக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா சார்? பக்தர்கள் வழிபடணும்னு நினைக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன பதில் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. பக்தர்கள் வீட்டில் வைத்து வழிபடுங்கள் என்றுதான் அரசாங்கம் சொல்கிறது. அருகாமையில் உள்ள உங்கள் கடை தெருக்களுக்கு சென்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் கூட்டம் கூடாமல் வாங்கி கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் சொன்ன பிறகு எதுக்காக வந்து நீங்க தெருவுலதான் வைப்பேன்னு சொல்றீங்க? கள்ளக்குறிச்சியிலையும் காஞ்சிபுரத்திலையும் சிலைகளை பறிமுதல் பண்ணதா அரச அஸ்வத்தாமன் சொல்றாரு. அங்க பறிமுதல் பண்ணப்பட்ட சிலைகள்லாம் 4 அடி 6 அடி 8 அடிங்க. 8 அடி சிலையை கொண்டு போய் எங்க சார் வீட்டுல வைப்பீங்க? அப்ப தடையை மீறி ரோட்ல வச்சு காவல்துறை அந்த விநாயகர் சிலையை அப்புறப்படுத்தும் போது இந்து சாமியை வந்து தமிழ்நாடு அரசு அவமானப்படுத்திருச்சுன்னு அரசியல் பண்றதுக்கு தானே? இவங்களுக்கு எனக்கு உண்மையிலே அவ்வளவு கடவுள் பக்தியாங்க? நான் கேட்கிறேன், இப்ப வரிசையா பட்டியலிட்டேனே, இத்தனை இந்து மத பண்டிகைகள் கொண்டாடப்படவில்லை, அப்போது எங்கே போனார்கள்? முழு முதற் கடவுளாக விநாயகரை பாக்குறோம், எங்களுக்கு அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கடவுளாக பாக்குறோம்ன்றது அவங்களுடைய மத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் சாதம் ஒரு கோரிக்கை முன்வைக்கும் போது அந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிமடுக்க கூடாது. இப்ப கர்நாடகால சொல்லியிருந்தாங்க, அதன் பிறகு கர்நாடகால பேசி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது மாநில அரசும் இதை கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறாங்க சார். இதுவே வந்து மத்திய அரசோட உத்தரவுக்கு ஏற்ப நடக்கிறது சார், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ரிலிஜியஸ் நிகழ்ச்சிகள், மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்பது மத்திய அரசோட, மத்திய அரசு உள்துறையோட, அமித்ஷா அவர்கள் தலைவர் அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பித்த உத்தரவு. இதை நாங்க கேட்க மாட்டோம். அந்த உத்தரவின் அடிப்படையில தான் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. தமிழக அரசு உத்தரவு போட்ட உத்தரவுல முதல் உத்தரவுலையும் குறிப்பிட்டிருக்காங்க, இரண்டாவதா வந்து அது தொடர்பா வெளியிட்ட அரசாணையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க.
அண்ட் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் மத்திய அரசின் உத்தரவுக்கு ஏற்ப அவர்கள் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாக்களை வீட்டிலேயே கொண்டாடுங்கள் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு எப்படி வந்து நீங்க அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டை சுமத்த முடியும்? ஓகே, முக்கியமான ஒரு வாதம் முன் வச்சிருக்கீங்க சார். நான் கூட முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். ராமசுவாமி சார், எப்பயுமே வந்து உயர்நீதிமன்றம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க பேசும்போது ஜஸ்டிபிகேஷன் ரொம்ப அருமையா கொடுப்பீங்க. ஜஸ்டிஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்றாங்க, திரும்ப திரும்ப இது போன்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடுதல் அபராதம் விதிப்பேன். ஒரு நாளைக்கு 6000 கொரோனா நோயாளிகள் போயிட்டு இருக்காங்க, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு நீதிபதியினுடைய உத்தரவையும் மீறி திரும்ப திரும்ப நாங்க கொண்டாடுவோம் வெளியில வைப்போம் சொல்றது நீதியை அவமரியாதை செய்வதாக படலையா உங்களுக்கு? இல்ல இல்ல, அதாவது நீதி ஒண்ணு அவமதிப்பு செய்யல. ஏன்னா இது ரிலிஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது இருக்கு. நீதிமன்ற கருத்தை உத்தரவை மீறி செயல்படுறீங்களா இல்லையா? நீதிமன்றம் சொன்னாலும் கூட எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு, வர்ஷிப் ரைட் டு வர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. அது திரு சங்கர் சொன்னது போல என் வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷன் தேவையே கிடையாது. மாறாக வெளியில ஆலயம் தொழுவது சாலவம் நன்று அப்படிங்கிற மாதிரி வெளியில போய் கோயில்ல கும்பிடணும். ஆனால் இன்னைக்கு அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால கோயில்கள்லாம் மூடியிருக்காங்க. என்னை போற பொறுத்தவரை அவர் திரு சங்கர் சொன்னது போல பல கோயில்கள் எல்லாம் கூடியிருக்காங்க, பெரிய கோயில் எல்லாம் கூடியிருக்காங்கிறது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கின்றது. அதை ரெகுலேட் பண்ணலாம், என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 250 பேர், அதுவும் சோசியல் டிஸ்டன்சிங் போன்றவர்கள் எல்லாம் கடைபிடித்து அவங்களை அலோவ் பண்ணலாம். ஆனா அதையும் பண்ண மாட்டேன்றாங்க. இன்னைக்கு மக்கள் துன்பத்திலையும் துயரத்திலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் ஏராளமா கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒரு வழிகாலாக அடுத்ததாக இது வந்து முழுமுதற் கடவுள்னு நம்முடைய சமரசம் ஐயா சொன்னாங்க. ஆமாம், அந்த முழுமுதற் கடவுள் என்னன்னா விநாயகனே, வினை தீர்ப்பவனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விக்ன விநாயக பாத நமஸ்துதே அப்படின்னு இருக்கு. அதாவது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருத்தாகிய முழுமுதற் கடவுள் அவர். அவரை நான் வீடுகளை வழிபடுறதுங்கிறது எனக்கு யாரும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன குறுக்கீடு சார், மன்னிக்கணும் நீங்க, நான் குறுக்கிறது மன்னிக்கணும். என்னன்னா இப்ப நீங்களே சொல்றீங்க முழுமுதல் விநாயகர் கோயிலுக்குலாம் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கொரோனா தொற்றால. நீங்க ஒரு ஆன்மீக பக்தராக, ஒரு தெய்வ பக்தியாளராக கோயிலுக்கு போய் ஒருத்தர் கொரோனா வாங்கிட்டு வந்தா அதை ஏற்பீங்களா சார்? நான் சாமி கும்பிட போனோம்பா, அங்க கொரோனா வாங்கிட்டு வந்தப்பனா அது ஏற்கக்கூடிய ஒன்றா? தெய்வீக பக்தி இருப்பவர்களே வேண்டாம், எங்க இருந்தாலும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னா வீட்டுல இருந்தே வழிபடலாம், என்ன சிக்கல் இருக்கு? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க சொன்னது உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். உடம்பு மனசுக்குள்ளே மனத்தகத்தான் தலைமையிலாம் வாக்கில் உள்ளான்னு அவரை இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனாலும் கூட எதுக்காக கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், நான் இதை ஒரு வேற ஒரு தொலைக்காட்சியிலையும் சொன்னேன். அதாவது ஒரு பசுமாடு இருக்கு, அதுக்கு உடம்புல பால் இருக்கு, அந்த பாலை கணக்கிறதுக்கு கொம்பை பிடிச்சி விழுத்தா வராது, வாலை பிடிச்ச இழுத்தா வராது, காலை பிடிச்சி விழுத்தா வராது, வழியை பிடிச்சி அந்த சுரப்பி மூலம் இழுத்தா தான் வரும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? அதனாலதான் அது போலத்தான் கோயில்கள் அப்படின்னு நம்முடைய கிருபானந்த வாரியார் பலமுறை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்ப இத வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு பிரம்மாண்டமான, முன்னாடி நம்ம சமரசம் சார் சொன்னது போல பிரம்மாண்டமான கொண்டாடவே போறது இல்லை. அவங்க என்னென்ன அரசாங்கம் இப்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்களோ அதெல்லாம் நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அத கொண்டாடுவோம். மத்திய உள்துறை அமைச்சகம் போட்ட உத்தரவுங்க இது. ஏன்னா தமிழக அரசு சொல்றாங்க நாங்க பண்ணலாங்க, மத்திய உள்துறை அமைச்சகம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் நாங்க பேசுறோங்கிறாரு. அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாருங்க? இல்ல இல்ல, அதாவது அவர் அந்த நோட்டிபிகேஷன் நானும் பார்த்தேன், ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மகாராஷ்டிராலையும் அது அது அப்படியே அகமாகாத பக்கத்தாக கர்நாடகால அப்படியே அகமாகாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்ணலாம்னு சொல்றாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க வேண்டாம், உண்மையை பிளாங்கெட் பண்ணு, பிளாங்கெட்டா எதுவுமே பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப லிமிட்டடா தெருவில் வச்சு முன்னாடி மாதிரி எல்லாம் பிரம்மாண்டமான கொண்டாட போறது இல்லை. ஆனால் அது வந்து மக்களுக்கு ஒரு இன்னைக்கு பயத்துல பீதியில உட்காந்து இருக்காங்க. அங்க வெளியில வந்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு போனா கோயிலுக்கு உள்ள போக முடியல, வெளியில இருக்காங்க சாமி வச்சிருக்காங்க அது போய் கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னா அதுல ஒண்ணு தப்பே கிடையாது.
வரலாம் கரைக்கிறதுக்கு ரெண்டு பேர் வரலாம், அருகில் இருக்கிற நீர்நிலைகள் கொண்டு போய் கரைக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் வந்துட்டா என்ன பண்றது, வந்துட்டு நீங்க உங்களுக்கு உள்ளடிய ஏற்கனவே இருந்து அங்க வந்து சாமியை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்தது வந்ததுன்னு எல்லாரும் இப்ப புரளி நம்ம சங்கர் மாரி ஆட்கள் அந்த மாதிரி புரளி எல்லாம் கலக்கி விட்டுறாங்க சார். அதனால அடித்தளம் அமைக்கும் போது அந்த பூஜை செய்த அந்த பூசாரிக்கே வந்தது நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா சார்? மனசாலே கும்பலாடுறீங்க எனக்கு வந்து நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி அதை நீங்க நிறுத்திப்பீங்க. அப்ப தெருவில் ஒரு பிள்ளையார் வைக்கிறாங்க, அது யார் முக்கியமா எடுத்து செய்யறாங்கன்னா இந்து முன்னாடி செய்யறாங்க, அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களோ அதை அவ்வளோத்தையும் நான் ஒத்துக்கிறோன்னு சொல்றாங்க. அந்த சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன், இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி விநாயகனே வினை தீர்ப்பவனே எல்லாருக்கும் சார் உட்காந்துறாங்க சார். ஓகே சார், நான் அக்செப்ட் பண்றேன் சார். ஓகே சார், நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா நீங்க உங்களுடைய வலைதள பதிவுகள்ல இந்து முன்னணியை முன்னிலைப்படுத்துற அளவுக்கு பாஜக முன்னிலைப்படுத்தல நீங்க. நீங்க பாஜக வந்து இல்ல அவங்க சரியா கொண்டு போக மாட்டாங்கன்ற மாதிரி பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சீங்க. எங்க நீங்க இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் பெரிய வேறுபாடு பாக்குறீங்க நீங்க? இவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கழகங்கள் இல்ல. இப்ப அவர் என்ன அசுத்தாமன் சொல்றாரு பாருங்க, திராவிடங்கிறாரு. அப்ப நீங்க ஏன் போய் எத்தனை தடவை நீங்க திராவிடத்தோட நீங்க கூட்டு சேர்ந்தீங்க? அப்பெல்லாம் மறந்து போச்சா? டிஎம்கேட கூட்டு சேரலையா? அதிமுக கூட்டு சேரலையா? அப்ப அதெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு? என்னென்ன ஒரே சிங்கிள் பாயிண்ட் அதுண்டா ஏதாவது திட்டணும்னு. இப்ப நான் சொல்றேன், இப்ப எதுக்காக போயிட்டு இருக்குன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இடம் வாங்கணும், சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதான் பண்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட், இன்னைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே அவங்க கிடையாது சார், ஒரு விஷயமே கிடையாது அவங்க கையில. அவங்க வந்து இப்ப இன்னைக்கு விலைவாசி ஏறிட்டா அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களால முடியாது. பொருளாதாரம் விழுந்து போயிடுத்து அப்படின்னா அதை பத்தி பேச முடியாது. அதே மாதிரி வேலையில்லா திட்டாட்டம் கண்ணா பின்னா போயிட்டே இருக்க அப்படின்னா யார் கைது காசே இல்லையே, ப்ரொடக்ஷன் எல்லாம் கீழே விழுந்துட்டே இருக்க, எவ்வளவு யூனிட் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது அதெல்லாம் பத்தி கேட்டா உடனே இந்து இந்துங்கிறது. ஆகவே அவங்களுக்கு யாரோ தெருவில், நான் விளையாட்டு ஒரு ஜோக்காக சொல்றேன், தெருவில் போயிட்டு டே இந்துவை வந்து கேவல புரிஞ்சுட்டாண்டா அப்படின்னு உடனே பாஜக அங்க புதி புதி புதிப்பான் என்னடானா போறவானோ இவனும் யார் சொன்னானோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் பேர் இந்த ரெண்டு பேர் அவனை இந்துன்னு கூடுவாங்க. அப்ப இந்த இந்து ஏதோ அவங்க ரெண்டு பிரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டா அதை வந்து ஒரு பெரிய கலவரமா ஆக்கி விடுவாங்க இந்த பாஜக. அவங்களுக்கு வேற என்ன இருக்கு, என்ன இஷ்யூல அவங்களால பேச முடியும்? நான் ஐ எம் ரெடி டு டாக் ஆன் எனி சப்ஜெக்ட். அவங்க என்னென்ன எடுத்து இது வரைக்கும் தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு இந்த இந்து அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால அவங்க they want to create a hell of a lot of problem here. And another point enna avanga eppadiyadhu yerkanave pemana admk odachidavanga adu onna onna renda moona la odachidavanga inda aachi olga olittirundhukom adha keduthavanga avanga ipo innikku eppadiyadhu varanukkuradhukaga edho or issue eduthukondi karuparu kootanga vendiyadhu andha kandha shettigiradhu eppora nadandha samajathala pottu ivunga da inno periya hindu kulukku apdi paadugalana kadaiya sir. கும்போணம் பக்கத்தாப்புல ஒரு பாஜக காரர், அவர் இன்னும் முக்கிய சார், அங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் கோயில் நிலத்துல குத்தகை குடுக்கலையே சொல்லிட்டு அவங்க போய் வேண்டாம் ஒரு பல பண்ணி விட்டாங்க. இவங்க எல்லாம் பெரிய அப்படியே இந்துக்களுக்காக பாதுகாவலான்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் உருடா, இதெல்லாம் அவங்களால நம்பவே முடியாது. அவங்களுக்கும் இந்துக்களுடைய அந்த முக்கியத்துவம் அவங்களுடைய இம்பார்டன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கள பாதுகாக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இந்து இந்துங்கிறாங்க. இங்க பக்கத்தாப்புல அந்த சபரிமலையில என்னாச்சு, அவங்க எனக்கு நல்ல ஆர்எஸ்எஸ் இருந்து பிஜேபியில போனவர்
மிக மிக முக்கியமானவர். அவர் வந்து நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே பயட்டக் போட்டோம், அதனால பெண்கள் எல்லாருமே போகல சபரிமலைக்குள்ள நாங்க முடிவு எடுத்திருக்கோம், இந்த ஜட்ஜ்மெண்ட வரையறுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அங்க மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆன உடனே 3-4 நாள் கழிச்சு இல்ல இல்ல அதெல்லாம் தப்பாக்கும் அப்படின்னு அந்த பல்டி அடிச்சாங்க. ஆனா அதை வந்து மக்கள் எங்க நம்பர் எல்லாரும் ஏத்து ஓட்டு போடுறாங்க, நீங்க இப்ப பொய் சொல்றீங்கன்னு. அதே போல சார்தாம் இருக்கு உத்தரகாண்ட்ல, அங்க என்னென்ன முக்கியமானது அது யாரோ ஒருத்தர் சொல்றாரு, இது ஒரு சிறு கோயில்ங்கிறாரு. என்னது பத்ரிநாத்தும் கேதார்நாத்தும் கங்கோத்திரியும் யமுனோத்திரியும் சிறு கோயில்களா? எத்தனை லட்சக்கணக்கான பேர் அவங்க போன ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆகவே அதெல்லாம் கெடுத்து அந்த அதை வந்து இது பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனா Article 26 கிடையாது, டினாமினேஷன் கிடையாதுன்னு அநியாயமா பொய்யும் போன சொல்றீங்க சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, சட்டத்தையே அப்படியே மலைக்கிறாங்க. அதுக்கு எதிர்த்து போராடுறது யாருன்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமி. அவர் எம்பி, பிஜேபியுடைய எம்பி, அவர் முக்கிய தலைவர். அவர் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் சொன்னா அக்கிரமம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆகவே இந்துக்களுடைய அப்படியே பாதுகாவலர்னு பிஜேபி சொன்னாங்கன்னா அதெல்லாம் போய் புறச்சுருட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு எந்த விதமான முக்கியமான இஷ்யூ சொல்லி அவங்களுக்கு ஆன்சரே கிடையாது. தேர்தல் சார்ந்து நகர்த்தி இருக்கீங்க, நான் சவுக்கு சங்கத்துடைய கருத்தை மட்டும் வாங்கிட்டு நான் அடுத்து அப்படியே எல்லாருக்கும் வந்துடுறேன். திரு சவுக்கு சங்க சார், அவர் சொன்ன பாயிண்ட்ல பல விஷயங்களே பாஜக மத்திய கூட சார் முன் வைக்கிறாரு, நீங்க அதோட ஒத்துதான் போவீங்க. ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற நேரத்துல கூட்டணி கணக்குகளை இப்போது தீர்மானிக்க ஆரம்பிச்சாங்க திராவிட கட்சிகள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக பாஜக விட்டு விலகுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கையில் எடுத்துப்பாங்களா? ஏன்னா தொடர்ந்து பாஜகவை பல நிலைப்பாடுகள் எதிர்த்து இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், புதிய மின்சார சட்ட திருத்தமா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன, இதன் மூலமா விலகுவாங்களா அதிமுக பாஜக? விலகிறத நோக்கி வந்து அதிமுக கட்சியை வந்து பாஜக தான் தள்ளுது அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து நீங்க கடந்த 10 நாட்களுக்குள்ள நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் தெரியும், ஒரு மெத்தட் இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல திரு விபி துரைசாமி அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் வந்து கட்சியில வந்து ஒரு மூத்த பொறுப்புல இருக்காரு, திமுகல இருந்து அங்க போனவர். அவர் வந்து அன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை மத்தியில் ஆளும் கட்சியாக பிஜேபி இருப்பதனால் பிஜேபி தலைமையில் தான் தமிழகத்தில் கூட்டணி அப்படின்னார். ஒண்ணு, எங்களோடு அனுசரித்து போகக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைப்போம்னு சொன்னார். இது ரெண்டுதையும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதற்கப்புறம் மறுநாள் செய்தியாளர்களை சந்திச்ச பிஜேபி மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள், அவரு துரைசாமி பேசினதை எதையும் மறுத்து பேசல அப்படின்றதை நம்ம கவனிக்கணும். ஒரு 2% and 2-3% வாக்கு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் நோட்டாவை தாண்ட முடியாது என்று விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி, 35-40% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியையும், தொடர்ந்து 2010 ஆண்டுகளை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நீங்க எங்களுக்கு கீழே எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றதே நேரடியாக விடுக்கப்பட்ட சவால். அதுல ஒன்னும் நம்ம நீங்க கூட்டணி கணக்குன்னு நேரடியாக கூட்டணி தொடர்பாக பிஜேபி அதிமுகவுக்கு விடுத்த சவால் தான் விபி துரைசாமி அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை ரொம்ப நீங்க முக்கியமா கவனிக்கணும். இது அரசியலுக்காகவான்றதுதான் இந்த விவாதத்தோட தலைப்பாவே வச்சிருக்கீங்க. 1-8-2020 அன்று இந்த விநாயகர் சதுர்த்தி விஷயத்த வந்து கையில தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்து முன்னணியோட மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் 1-8-2020 அன்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில இந்த வருஷம் வந்து கொரோனா பரவிக்கிட்டு விநாயகரை நாம் வணங்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை, விநாயகரை வணங்கினால்தான் வினை தீரும், அதனால விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும், அதே நேரத்துல கொரோனா இருக்கு, அதனால அரசாங்க வழிகாட்டுதலோட கொரோனாவை வந்து இது கொரோனா இருக்கிறதுனால அரசாங்கத்தோட வழிகாட்டுதலோட நம்ம இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் அந்த அவர் அந்த அந்த பத்திரிகை செய்தியில சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். நம்ம வெளிப்படையா நடத்தக்கூடிய அந்த விநாயகரை வந்து ஆற்றில் சென்று கரைக்கக்கூடிய அந்த விதுர்ஜன விழாவை வந்து இந்த முறை இல்லாமல், ஊர்வலங்கள் இல்லாமல் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு கடைசி பத்தியில காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு மஞ்சள் விநாயகரை வைத்து வழிபடுங்கள்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தியை 1-8-2020 அன்னைக்கு இந்து முன்னணி வெளியிடுது. இதற்கு பிறகு 5-8-2020 அன்னைக்கு இந்து முன்னணியோட நிர்வாகிகளும் தமிழக அரசோட தலைமைச் செயலர்களும் பிரதிநிதிகளும் வந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளுக்கு இவர்கள் ஒப்புக்கொண்டுதான் போகிறார்கள். புரியுதுங்களா?
இதற்கு அப்புறம் தான் 13/8 அன்று தமிழக அரசு வந்து இந்த செய்தி குறிப்பை வெளியிடுது. கொரோனா பரவுதுங்க, மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி நாங்கள் வந்து இதை செயல்படுத்துறோம், இந்த ஆண்டு வீட்டில் கொண்டாடுங்கள்னு சொன்ன பிறகு அன்னைக்குதான் இந்து முன்னணி இந்த விஷயத்தை வந்து பிரச்சனையாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும். 1st இவங்களும் சொல்றாங்க சார் ஊர்வலம் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப இதோட நோக்கம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் விபி துரைசாமி பேசுறாரு, ரெண்டாவது ஒரு முருகன் அவர்கள் வந்து அவரோட ஸ்டாண்டை என்டார்ஸ் பண்றாரு. வெளிப்படையா வந்து ஒரு மைனாரிட்டி கட்சியா இருந்துட்டு ஒரு தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சிக்கு வந்து வெளிப்படையா சவால் விடுறாங்க. அந்த சவால் விடுறதுக்கு 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணி சார்பிலிருந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது. இந்து முன்னணியோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவா பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, இது இந்து விரோத அரசு, நீ டாஸ்மாக திறக்கிற, இதையும் திறக்க மாட்டேங்கிறன்னு சொல்றாங்க. நேற்று தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களில் வாகனங்களில் மிகப்பெரிய விநாயகர் சிலைகளை வைத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பல இடங்களில் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த முயற்சி நடந்த இடங்கள்ல எல்லாம் காவல் நிலையத்துக்கு போய் பிரச்சனை பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அத்தனை மாவட்டங்களிலும் பிஜேபியினர் தான் சென்று பிரச்சனை பண்ணியிருக்காங்க. சோ இந்த பிஜேபியினோட நோக்கம் இந்து பண்டிகை கொண்டாடுறதோ இந்துக்களுக்காக செலிப்ரேட் பண்றதோ கிடையாது, மாறாக இந்த விநாயகர் சதுர்த்தி பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்கத்தான் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக முனைகிறார்கள் அப்படின்றத நான் வெளிப்படையாவே சொல்றேன். இதெல்லாம் என்ன செய்தி, என்ன விமர்சனம்? தமிழ்நாட்டு ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது, இதை மறந்துடாதீங்க. எடப்பாடி அவரா வந்து உட்கார்ந்துடல, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசை வந்து ஆண்மையில்லாத அரசுன்னு விமர்சனம் போட்டது என்ன மாதிரியான விமர்சனம் சார்? எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஓகே, ரொம்ப முக்கியமான கருத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறீங்க ஐயா. திரு சமரசம் ஐயா, ராமசுப்ரமணியம் ஐயா சார் சொல்லும் போது முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னா பல மாநிலங்கள்ல இதற்கான அனுமதி கொடுத்துருக்காங்க, அதாவது அழைத்து பேசி இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவ விழாக்களுக்கோ இஸ்லாமிய விழாக்களுக்கோ அந்த மதத்தை சார்ந்த ஆன்மீக நண்பர்கள்ட்ட அழைத்து வைத்து பேசி கட்டுப்பாடுகளோட அப்படிங்கிற ஒரு வரைமுறையை எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் நாங்க கட்டுப்பாடோட கொண்டாட மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க ஏன் அதை கூட கொடுக்கல? நீங்க இப்ப வந்து நண்பர் சங்கர் அவர்கள் நாட்டு நடப்பை பற்றி இன்றைய நிலையை பற்றி என்ன என்ன விளக்கங்கள் இருக்கிறது மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். ராமசுப்ரமணியம் அவர்கள் தனது அனுபவத்தை இங்கே மிக தெளிவாக இதிலே உணர்த்தி இருக்கிறார். நான் உங்களிடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நண்பர் அஸ்வத்தனமான் அவர்கள் மிகப்பெரிய தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், இல்லாத விஷயங்களை எல்லாம் புலம்புகிறார். அவர் எந்த ஏதாவது அவர் ஒரு கட்சிக்காரரா, அவர் யார் என்பது எனக்கு புரிய வேண்டும். எந்த அடிப்படையிலே இது எல்லாம் பேசுகிறார்? அவருக்கெல்லாம் நாங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எங்கெங்கே பிரச்சனை வரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தயவுசெய்து அவர் அடக்கமாக பேசட்டும். ஆத்திகம் நாத்திகம் இரண்டையும் ஒன்றாக இணைத்து செயல்பட்டது அதிமுக புரட்சி தலைவர் அம்மா. திராவிடர் கழகம் சொன்ன 69% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் அதிமுக கழகம் அம்மா. ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்று சொல்லி 50-50 என்று சொல்லி உள்ளாட்சி தேர்தலிலே ஒதுக்கி இடஒதுக்கீட்டை கொடுத்து தேர்தல் நிறுத்தி வைத்து வெற்றியை கண்டவர் அதிமுக கழகம் அம்மா. யாரிடத்திலும் உங்களுடைய பேச்செல்லாம் பேசுகிறீர்கள்? எதையாவது பேசுங்க, உண்மை பேச வேண்டும். நாங்க எங்களை விட நீங்க பக்தியாளர்களே கிடையாது. எங்களுக்கு இருக்கின்ற நாங்கள் கடவுளை உள்ளேயே பார்க்கிறோம், வெளியே பொம்மையும் பார்க்கல. கலை இவ்வளவு நாங்க எங்க செஞ்ச சொல்லுங்க, ஒண்ணு சொல்லட்டும். இந்து விரோதமாக இந்த அரசாங்கம் ஒன்று செய்திருக்கிறது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். விவேகானந்தர் பரமஹம்சர் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் வழியிலே நடக்கக்கூடியவர்கள், எங்கள் வாழ்க்கையை அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள். இங்கே நித்யானந்தா பிரேமானந்தா வகையிலே பேசினால் அதை வேரோடு வேரடி மண்ணோடு வீட்டு காட்டுவோம். தமிழகத்துக்கும் மக்களுக்கு இறைவனுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவர்களை தவிர நாங்கள் வெறும் வெற்றி பற்றி பேசக்கூடியவர்கள் அல்ல. இது எங்களுக்கு பிடிக்காது. தேவையற்ற பல விஷயங்களை வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கிறார், அது அவருக்கு நல்லதல்ல. ஏன்னா நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களை பண்றீங்க, ஏன் அதுக்கு முன்னாடி ஆடி கிருத்திகை வரலையா, ஆடி பூரம் வரலையா, அந்த வழிபாடுகளை பத்தி நீங்க ஏன் பேசல அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னொன்னு, நீங்க உங்களுடைய முதல் சுட்டு கருத்துல சொன்னீங்க, இது மாதிரி சிலைகளை எல்லாம் வந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த சிலைகளை எதற்காக அபகரிச்சாங்கன்னா, அரசின் உத்தரவை மீற போறீங்க, அதுக்காக நீங்க சிலையே செய்யறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 சிலைகள், அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது, தெருதான வந்து வைக்க போறீங்க. அதற்காக தான் அபகரிச்சிருக்கிறாங்க. அருள்மொழிவர்மன், நீங்க அரசுடைய உத்தரவை பாருங்க, அது ஒரு ஜீவோ கிடையாது, அது ஒரு செய்தி அறிக்கை. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பொது இடத்தில் விநாயகர் வைத்து வழிபடக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர,
இப்போ ஒருவேளை வந்து அதாவது அந்த ஆலை அதிபர்கள் அந்த அதாவது அந்த ஆலை உரிமையாளர்கள் 13ஆம் தேதிக்கு முன்பு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அங்க இருக்கிறது, தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே போல தனியார் இடங்களில் வைத்து வணங்குவதற்கு தடை என்று எங்குமே சொல்லப்படவில்லை. அப்படி ஒருவேளை ஆணை இருந்து இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் கூட சட்டப்படி வேலிடுன்னு ஒரு வகையில ஒத்துக்கலாம். சட்டப்பூர்வமாக இல்லாமல் அங்க ஆலைகிட்ட போய் எழுத்துப்பூர்வமா எந்தவித ஆணையும் கொடுக்காமல் இரவு நேரங்களில் போய் தகராறு செய்வது என்பது எந்த விதத்தில் நியாயம்? சமரசம் ஐயா அருள்மொழிவர்மன், இது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அதிகாரிகளின் ஆட்சி அல்ல. நீங்கள் எந்த ஒரு விதத்தை எந்த ஒரு விஷயத்தை செய்வதானாலும் அந்த ஆணை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். புரிஞ்சுக்கோங்க, 13ஆம் தேதி அந்த ஆர்டர் வருதுன்னு சொன்னா 12ஆம் தேதி வரைக்கும் சிலை செஞ்ச சிலைகள் அந்த ஆலையில் தானே இருக்கும். பொது இடத்தில் வைத்து வழிபடுவதை தான் நீங்க கேட்க முடியுமே ஒழிய அந்த ஆணையின்படி சிலை செய்யும் இடத்தில் போய் பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சரி, அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? நான் தான் சொல்றேன். நீங்க ஐயோ நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க பிரதர், சட்டத்தின் ஆட்சிங்க. நீங்க அப்படின்னா சிலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை போடணும். அந்த ஆணையை அந்த ஆலையை ஏன் பூட்டுறோம்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். இது என்ன, இது ஒரு ஸ்டேட்டா கூட அதிகாரிகள் இருக்காங்க. இல்ல இல்ல சார், நம்ம கூட காவல்துறை இருக்கு, என்ன வேணா பண்ணிடலாம் கிடையாதுங்க. சட்டத்தின் ஆட்சி, நீங்க எந்த இடத்துல ஒரு அநியாயம் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் பொழுதும் பாஜக கேள்வி கேட்கும். அநியாயமா நடந்தா கேள்வி கேட்கும். அது உங்களுக்கு அதிருப்தியா இருந்தா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு விஷயம் இருங்க சார், நான் பதில் சொல்லிடுறேன். மூணு பேர் வந்து அநியாயமான அபாட்டமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். சமரசம் ஐயா அவர்கள் வந்து தேசிய செயலாளரை வந்து நாங்க அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை. அவர் எதற்காக வந்து திரு எச் ராஜாக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, எச் ராஜா அவர்கள் தவறா பேசுறாரு, தடித்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, அதனாலதான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரே தவிர. இல்ல இல்ல சார், இதுல நான் என்ன கேக்குறேன், கருணாநிதி ஒண்ணு சொல்லுவாரு, என்னுடைய மனைவி பத்தினின்னு நான் சொன்னா உன் மனைவி பத்தினின்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிறேன்னு ஒண்ணு சொல்லுவாரு. அது மாதிரிதான் இருக்கு. அவரு கர்நாடக அரசே ஆண்மை உள்ள அரசுன்னு சொன்னாரு, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார்? இந்து துவேசத்துல இப்ப இன்னைக்கு இல்ல, காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, காங்கிரஸ் தான் தகுதி உள்ள கட்சி, ஆண்ட கட்சிகள் அப்படின்னு சொன்னா பாஜக இழிவுபட்டதான அர்த்தம் சார். நான் என்ன சொல்றேன், கருத்து இருந்தா ஏன் சொல்றோம் அப்படின்னு பாருங்க. அந்த காரணத்துக்குள்ள போய் பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறநிலையத்துறையோட சொத்துக்கள் அறநிலையத்துறையோட சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த அறநிலைய துறையோட சொத்துக்கள் எல்லாம் எடுத்து நாங்க எல்லாரும் கொடுக்க போறோம்னு சொன்னாங்களே, அப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி தானே எதிர்த்தது. அந்த அநியாயத்தை எதிர்த்து தமிழகத்துல வேற யாராவது கேள்வி கேட்டாங்களா? என்னைக்குமே இந்துக்களுக்கு இந்து மக்களுக்குன்னு கிடையாது. எந்த ஒரு மக்களும் சட்டத்திற்கு புறம்பாக வஞ்சிக்கப்பட்டால் கேள்வி கேட்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இப்போ சவுக்கு வந்து பேசும்போது என்ன சொன்னாரு, மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறத பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாரு. முதல்ல அக்கறை இந்து மக்கள் மீது அக்கறை இருப்பதாக நீங்க முதல்ல பாவலா காட்டாதீங்க. நீங்க சொல்றீங்கல்ல, சோ கால்டு மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துருந்து கருவாடு போட்டது, அதுல எத்தனை பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்று அந்த கோயில் திருவிழாக்கள் நடத்தியிருக்காங்கன்னு நான் காட்டுமா? அந்த திருவிழாக்களுக்கு எல்லாம் போற பழக்கம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன கேக்குறேன், இந்த பத்திரிகையாளர் போர்வையில் நடுநிலையாளர் போர்வையில் பேசுகிறவர்கள் இப்ப வந்து பிள்ளையார் சிலைக்கு வந்து காவல்துறை ஒருத்தரை நீங்க நியமிக்கணுமே அப்படின்லாம் கவலைப்படுறவங்க 5000 மெட்ரிக் டன் பச்சரிசி கொடுத்தப்ப இங்க வந்து கொரோனாவில மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இப்ப அரசாங்கம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்களா? ஏன் இப்ப ஒரு பனிமய மாதா கோயிலுக்கு பாதருக்கு பக்கத்துல ஒரு கலெக்டரையும் இந்த பக்கத்துல ஒரு எஸ்பியை உட்கார வச்சிட, உண்மையான பத்திரிகையாளராக இருந்தால் அந்த அதிகார அந்த அதிகாரிகளின் ஒரு கண்ணியத்தை குலைக்கும் வகையில் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்திருக்க வேண்டும் அல்லவா? அப்ப நீங்க ஏன் சார் இந்த நாடகம் ஆடுறீங்க? இந்த இந்துக்கள் மீதான ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு மாரியம்மன் கோயில் திருவிழாவை காட்டுவது நடத்தந்து நாம நீங்க உள்ள போய் பாருங்க. நான் சென்னையில என்னால ஆதாரம் காட்ட முடியும், எத்தனை மாரியம்மன் கோயில் திருவிழா கமிட்டி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள், இந்து முன்னணியில் பொறுப்பில் இருப்பவர்களை என்னால் காட்ட முடியும். அதனால உங்களுக்கு நடுநிலை தன்மை உண்மையிலேயே இருக்கிறது என்று சொன்னால் இந்த 5000 மெட்ரிக் டன் பச்சரிசியை பற்றிய உங்களுடைய கருத்தையும் இந்த பனிமய மாதா கோயில்ல கலெக்டர் பக்கத்துல உட்கார்ந்தது பற்றிய உங்க கருத்தையும் பேசிட்டு நீங்க அப்புறம் எங்ககிட்ட வந்து பேசுங்க. பக்தியையும் இந்துக்கள் மீதான குழப்பிக் கொள்றீங்க.
பக்தின்றது நீங்க சாமி கிட்ட போய் ஐயா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நாளைக்கு அந்த கோயில இடிச்சா உங்கள யாரும் கேட்க மாட்டீங்க. ஆனா பாஜகக்காரன் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டான், சாமி கிட்ட போய் அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்க மாட்டான். ஆனா அந்த கோயில இடிக்கிறாங்கன்னு சொன்னா உயிரை கொடுத்து அங்க வந்து நிற்பான். இதுதான் பாஜக. இந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்துக்கன் கிடையாது, நீங்க சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அறத்திற்கு புறம்பாக ஒரு கிறிஸ்தவருக்கு அநீதியில் வில்சன் கொலை வழக்குல அதிகமா எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? பாஜக. எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு ஜாதிக்கும் சட்டத்திற்கு அநீதிக்கு புறம்பாக நீங்க பயம் நடத்திக்கிட்டீங்கன்னா பாஜகக்காரன் குரல் கொடுப்பான். ராமசுப்ரமணியம் சார், உங்களுடைய இறுதி கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. ஊர்வலத்துக்கு தடைங்கிறது அவசியமா இல்ல அரசியலா? சார், இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். எனக்கு அசோத்தாமன் போன்றவர்கள் எனக்கு எல்லாம் சட்டியை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எத்தனை வருஷமா ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன், என்ன எனக்கும் இந்து முன்னணிக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குதுல, அவருக்கு இப்ப என்ன நேர்த்தியோ முந்தளவு அவர் வந்த ஆள், அவரு அவர்லாம் எனக்கு ஒண்ணு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பக்தி உள்ளவனா இல்லையா? புரியல இல்ல, விடுங்க. பாஜகக்கு இன்னைக்கு கிடையாது. இப்ப இப்ப பேசுறது கூட ஆயிரம் பிரச்சனைகளை பேசி கொண்டிருக்கின்றோம். அதுல வந்து இப்ப அந்த மாதா கோயில் அரிசி கொடுத்தது இதெல்லாம் சொன்னாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒண்ணுமே கொடுக்கல. அவங்க எவ்வளவு உதவி பண்ணலாம், எத்தனையோ உதவி எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு எத்தனையோ கோயில்கள் அவங்க எத்தனையோ கோயில்களுக்கு அவங்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஆன்மீகமான கட்சி, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் அது ஒரு ஆன்மீகமான கட்சி. அதனால அவங்களை பத்தி நான் குற சொல்ல மாட்டேன். ரெண்டாவதாக இன்னைக்கு என்னோட விண்ணப்பம் என்னன்னா, தயவுசெய்து இதுக்கு அலோவ் பண்ண இந்து முன்னாடி கேட்டது போல தான் சொல்வேன். அடுத்ததாக இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழகா அம்மையார் இறந்த பிறகு அது அழகா ஓடிட்டு இருந்திருக்கும். அதை கெடுத்து குட்டிச்சவராக்கி அதை உடைச்சு சின்னாபினம் ஆக்கி அதை வந்து இன்னைக்கு ஒரு மறுபடியும் அவங்களோட சேர்றதுக்காக ஏதோ ஒரு வேற விதமான கூட்டணி எல்லாம் மாத்தறதுக்காக இப்ப இந்த பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. சாமதான பேத தண்டம் என்கின்ற அனைத்தையும் பிரயோகம் பண்ணி அவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், கொடுப்பார்கள். அதே நேரத்துல இருக்க முடிச்சிடுறேன்னா, அதே நேரத்துல ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் பல நண்பர்களோட தொலைக்காட்சிகள் பேசும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய சுமை என்பது போனது 2019 நாங்க தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்பது பிஜேபி தான். நாங்க வந்து ஒரு பெரிய பாராங்கல்ல எங்க கழுத்துல கட்டின்னு ஓடுற மாதிரி ஆயிப்போச்சு, அதனால தோத்து போனோம் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இவங்க வெளியில போனாலும் நல்லதுதான். அதே சமயத்துல நம்ம சமரசம் போன்றவர்கள் எனக்கு ரொம்ப 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 நாளா பழக்கம். அவர்கள் நான் வேண்டி விருந்து கேட்டுக்கொள்வது ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்னு தனித்தனியா போக விடாம உங்களுடைய மற்ற எல்லாரையுமே இணைத்துக் கொண்டு அவர் சொன்னார், பாருங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வண்ணம், நீங்களே சொல்லுகின்ற வண்ணம் அந்த பாஜக கயிற்று விட்டு தனியா நெல்லுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மேல் வெற்றி வந்து குமியும் என்று நான் சொல்றேன். பாஜக விட்டு விலகியே வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு வெற்றி வாகை வந்து இன்னும் அதிகமா இருக்கும்னு வெளிப்படையா ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார் ராமசுப்ரமணியம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். இறுதி கருத்து, ஆயிரம் கருத்துக்கள், ஆயிரம் பேர் சொல்லலாம். இப்ப ராமசுப்ரமணியம் எல்லாம் அனுபவத்தை சொல்றாங்க, அதை நாங்க வந்து பரிசீலனை செய்யறோம். அதுக்காக நாங்கள் அந்த அஸ்வத்தாமம் இப்படியெல்லாம் கீழே இறங்கி ஏதோ இவர் தான் பாஜக இந்தியாவையே வழிநடத்துற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கும் போது அதெல்லாம் சிறப்பா செய்றீங்க. இஸ்லாமியர்களுக்கான பண்டிகை வரும்போது பல டன்களுக்கான அரிசியை வந்து நீங்க கொடுத்தீங்க, அப்பெல்லாம் நீங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க.
அவர்களுக்கென்றா ஒரு பார்வையும் இந்துக்களுக்கு என்றா ஒரு பார்வையும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த கேள்வி இருக்கான்னு கேக்குறாரு. நான் உங்களிடத்துல தெரிஞ்சுக்க விரும்புறேன், பெரியார் வந்து கடவுள் இல்லை இல்லை கற்பித்தவன் முட்டால் காட்டுகிறான்னு நல்லா சொன்னார், எந்த கோயில போய் இடிச்சாரு சொல்ல முடியுமா? உடைச்சாரு அப்படின்னு சொல்றாரு, சொன்னார் பிள்ளையார் சிலையும் போய் உடைக்காத பிள்ளையார் தேங்காயும் உடைக்காதன்னார். எவ்வளவு அற்புதமான விளையாட்டு! நீங்க இந்திய துணை கண்டத்திலேயே தமிழகத்தில் தான் அனைவரையும் இணைத்து அணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியது ஒன்று என்பதை மறந்து விடலாமா? அரவேக்காடுங்களை வச்சு பேசினா அதுங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாஜக அந்த மாதிரி பேச வேண்டாம். பாஜகவும் அதிமுகவும் உயர்மட்டத்தில் அவங்க முடிவு பண்ணுவாங்க, வேண்டு வேண்டதை அவங்க செய்வாங்க. இவங்க எல்லாம் இவங்களுக்கு எந்த சக்தி இருக்குது, என்ன சட்டம் இருக்குது, என்ன உரிமை இருக்குது, இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? நீங்க என்ன இது பாருங்க, இப்ப அவங்க எப்படியாவது கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு ஒரு சிலர் திட்டம் போடுறாங்க, அதுக்காக யார் யாரை இணைக்கணும்னு பண்றாங்க. டெல்லிக்கு ஒரு தூது, இங்க ஊடகங்களுக்கு ஒரு குரூப், பொதுவாக எல்லாமே பொய்யே பேசியே எப்படியாவது மெய்யாக்குறதுன்ற மாதிரி ஒரு அமைப்பு, எதிர்கட்சி வரிசையில் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கருணாநிதி என்ன பண்ணாரு, எம்ஜிஆர் கீழே இறங்கணுன்றதுக்காக மாநில சுயாட்சி கொள்கையை கைவிட்டு மத்திய அரசோடு இந்திரா காந்தியோட சேர்ந்து ஆளுக்கு 110 சீட்டு வாங்கி கூட்டணி ஆட்சிக்கு இது பண்ணார். கொள்கை அது. இப்ப அந்த மாதிரி அமைக்கலாம் ஆசை வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவர்கள் எது செய்தாலும் யாரு என்ன பேசினாலும் அதிமுக தொடர்ந்து ஆட்சி அமைக்கும். இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரே தலைமையில் ஒரே கட்சியில் 3 தொடர்ந்து ஆட்சி செய்தவர் எம்ஜிஆர். அந்த அதிமுக கழகம் இது 2 மீண்டும் அனுப்பினாச்சு, 2 வந்திருக்கிறது, 3 அதுதான் வரும். இப்படி செய்வதெல்லாம் சிதைந்து போவதற்கு அவர்களே வழி தேடி கொள்கிறார்களே தவிர வேறு ஒன்றும் அல்ல என்பதே எனது எண்ணம். இறுதி கட்ட எடுத்துக்கிறேன், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து, இந்த விநாயகர் உலகத்துக்கு தடை அப்படிங்கிறது அவசியமா அல்லது அரசியலா அப்படிங்கறத சொல்லிட்டு வலதுசாரி இயக்கங்களும் வந்து முன்னெடுத்து இதை வந்து பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கலை உருவாக்குறதுக்கான ஒரே காரணம் அரசியல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அதிமுக திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரான கட்சிகள் என்ற பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் பிஜேபி இதை கையில எடுத்துக்கிட்டு இவ்வளவு சிக்கலை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் அசோத்தாமன் பேசும்போது வெறும் செய்தி குறிப்பை வச்சு தடை பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து ஒரு சிலை தயாரிக்கிற இடத்துல அரசாங்கம் உள்ள வந்து தடுக்க முடியும்னு சொன்னாரு. அவருக்கு நான் சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு அரசு அரசு ஆணை வெளியிட்டு இருக்காங்க, விநாயகர் சதுர்த்திக்காகவே ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க, பொதுத்துறையோட அரசாணை எண் 418 இந்த விநாயகர் சதுர்த்தியை தடை செய்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையோட நகல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் இதர கூடுதல் அதிக ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த உத்தரவை பிஜேபி தலைவர்கள் மீறி சிலைகளை செய்கிறார்கள் அப்படின்றதுனாலதான் சிலை தயாரிக்கும் இடங்களில் சென்று காவல்துறை இந்த சிலைகளை கைப்பற்றுகிறது. இல்ல அதான் இந்துக்களுக்கு ஒண்ணு பண்றீங்கன்றாரு, அதாவது இஸ்லாமியர்களுக்கான அந்த அரிசி வழங்கும் போதோ அல்லது மற்ற தூய மாதா கோயில் போதோ நீங்க அதெல்லாம் பண்றது இல்ல, இந்துக்கள் தான் டார்கெட் பண்றீங்கிற அப்படி அவரு. நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஈஸ்டர் விழா கொண்டாடப்படுகையில் அனைத்து தேவாலயங்களிலும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும், உலகம் பூரா நடந்துகிட்டு இருந்துச்சு, வேட்டிகள்லயே ரத்து பண்ணிட்டாங்க. இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, வேட்டிகள் ரத்து பண்ணிட்டாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர் பிரார்த்தனைகள் அனைத்து சர்ச்சுகளிலும் அதே மாதிரி பக்ரீத் நிகழ்ச்சியில வழக்கமா எல்லா பக்ரீத்துக்கும் கூட்டு தொழுகை நடைபெறும், அந்த கூட்டு தொழுகையை இந்த வாட்டி தமிழக அரசு அனுமதி தரலை, அந்த அனுமதி தராதத இஸ்லாமியர்கள் ஏத்துக்கிட்டு கூட்டு பிரார்த்தனை செய்யவில்லை. இவர்கள் நாங்க ஏன் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க விநாயகர் சிலை செய்வோம் சொல்லிட்டு சொல்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக. தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்து விரோத கட்சிகள்னு நிறுவுறதுக்காக, அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் அந்த நேற்று வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடர்பாக நடந்த பொதுநல வழக்கில் அந்த அரசாணையை அப்படியே குறிப்பிட்டு தீர்ப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதை விட இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? எல்லாத்தையும் மதிக்கணும்னு சொல்றாங்க, மத்திய உள்துறையோட ஆணையை வந்து மதிக்க மாட்டோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்?
இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் முருகன் அவர்கள் வந்து இப்ப ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? மத்திய அரசோட எல்லா ஆணையையும் தமிழக அரசு மதிச்சிருச்சா, விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு மட்டும் மதிக்கிறத வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எப்படி என்ன விதமான ஆர்குமெண்ட்டுங்க அது? தமிழக அரசு விநாயகர் வழிபடுதலை நிறுத்தவில்லை, பக்ரீத்தை தடை பண்ணாங்களா? இல்ல ஐயா, அரிசி சொன்னாங்க, அரிசினா மசூதிக்கு கொடுத்துருவாங்க, அவங்க சமைச்சு கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டுவாங்க, என்ன கூட்டமாக கூடுறாங்க. உங்களுக்கு அரசு இப்பவும் என்ன சொல்றாங்க அந்த செய்தி குறிப்புலையும் அரசாணையிலும் என்ன இருக்கு? வீட்டில் கொண்டாடி கொள்ளுங்கள், வீதிகளில் வைத்து கூட்டம் போடாதீர்கள் தான் தமிழக அரசு சொல்றது. உங்களுக்கு எங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக தமிழக அரசு இது எடுத்துச்சு? விநாயகர் உலகத்துக்கு தடை அப்படிங்கிறது அவசியமா அரசியல் மையக்கரு, அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் பதிவு பண்றாங்க, மூணு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை, அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே ஓட்டு அரசியல் ரீதியான, அரசியல் ரீதியான, தேர்தல் ரீதியான இதை மட்டுமே கவனத்தில் கொண்டு மக்கள் நலன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வஞ்சிக்கப்படுது, இதை பத்திலாம் கவலைப்படாமையே ஒரு 60 வருடங்களாக அரசியல் செய்து விட்டதனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் கண்ணாடி போட்டவங்களுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியுங்கிற மாதிரி அனைத்துமே அரசியலாகத்தான் தெரிகிறது. இப்போ இவங்க பேசுறது இப்ப லாஸ்ட் செக்மெண்ட்ல எனக்கு சுத்தமா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. இதுல ஒரு விஷயம் எனக்கு புரியுது, கருத்தியலை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவார்கள். ஃபுட்பால்ல பால உதைக்க முடியாதவன் ஆள உதைப்பான், அது மாதிரி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சித்தாந்த ரீதியாக இவர்களிடம் சத்து இல்லை என்கின்ற காரணத்தினால இவங்க அரசியல் ரீதியான கணக்குக்குள்ளே போறாங்க. பிஜேபியோடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் அரசியல் உரிமை பறிக்கப்படக்கூடாது, அவனுடைய அடிப்படை உரிமைக்கு எதிராக அவன் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்ம சொல்ற விஷயம். நாம ஏதோ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கொரோனாவனால விநாயகர் சதுர்த்தி தடை என்பது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2020 தான் கொரோனா வந்தது, 2019 2018 அதற்கு முன்பில் இருந்தே இவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை தடுப்பதற்காக சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, தர்மத்திற்கு புறம்பாக பல விஷயங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதுதான் நாம சொல்றோம். 2018 மாநில அரசாங்கம் வீட்டில் வைத்துக் கொண்டு மனதுக்கு என்ன சார் சத்திர சோத்துக்கு ஐயங்கார் என்ன சார் சிபாரிசு? வீட்டுல வணங்குறதுக்கு அரசாங்க அனுமதி எதுக்கு சார்? நாங்க எங்க வீட்டுல வச்சு கும்பிடுறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? அது நீங்க வந்து சொல்லணுமா? புரிஞ்சுக்கோங்க, அரசாங்கத்தினுடைய அனுமதி என்பது தெருமுனையில் பிள்ளையார் வைப்பு வைத்து கும்பிடுவதற்குத்தான் அரசிங்க அனுமதி வேண்டும். இவங்க 2018 ஒரு ஜீவோ போட்டாங்க சார், அந்த ஜீவோவினுடைய சாராம்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏகப்பட்ட கட்டளைகள் விதிக்கப்பட்டது. அந்த கட்டளைகளை எல்லாம் பின்பற்றி ஒருவன் வந்து விநாயகர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விநாயகனே இறங்கி வந்தால் கூட முடியாது, அப்படி ஒரு கட்டளை போட்டாங்க 2018. அப்ப என்ன கொரோனாவா இருந்தது? நாங்க நீதிமன்றத்திற்கு சென்று அதில் தளர்வுகள் வாங்கினோம். 2019 அந்த 2018 ஜிஓல இல்லாத புதிய கட்டளைகளை எல்லாம் ஓரலாக விதிச்சாங்க. புதிய இடங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்னு சொன்னாங்க, பர்மிஷனுக்கு போய் நிக்கிறவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இது போன்று இந்த தொடர்ச்சியான முயற்சியில இந்த வருடம் கொரோனா இவர்களுக்கு ஒரு சாக்காக வந்து விட்டது. அதைதான் நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் சார், அதிமுக மரியாதைக்குரிய கூட்டணி கட்சி என்பதுல எங்களுக்கு எந்த எல்லாம் சந்தேகம் இல்ல, ஆனா அதுக்காக கூட்டணி கட்சி ஒரு தவறு செய்கிறது அப்படிங்கும் போது அந்த தவறை சுட்டி காட்டாமல் இருப்பதற்கு நாங்க என்ன கம்யூனிஸ்டா? கம்யூனிஸ்ட் போல காசு வாங்கி கொண்டு கூட்டணியில் இருப்பவர்களா, அல்லது காங்கிரஸ் போன்று தன்மானத்தை அடமானம் வைத்துக் கொண்டு கூட்டணியில் இருப்பவர்களா? இது பாஜக சார், எந்த ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும், எவனுக்கு ஒருவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட்டணி கட்சி என்று கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தட்டி கேட்பதுதான் பாஜகவின் தன்மை. இதுக்கு வரது கூட நம்ம என்ன பண்ண முடியும் சார்? இந்து மக்கள் ஏற்கனவே சொன்னேன், அறநிலையத்துறையின் சொத்துக்களை அள்ளி கொடுக்கும் போதும் இதே போன்று பாஜக எதிர்த்தது. இப்போ நீங்க தொடர்ச்சியாக 3 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக விநாயகர் சதுர்த்தி விழாவின் கொண்டாட்டங்களை தடுப்பதற்கு நீங்க முயற்சி செய்யறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்போ இந்த பக்கம் மட்டும் நீங்க அள்ளி கொடுக்கறது, இந்துக்கள் என்றால் வஞ்சிப்பது, திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர்களுக்கு இந்துக்கள் மீது ஏன் இவ்வளவு வன்மம், அதுதான் கேக்குறோம். இதை நீங்க அரசியலு தேர்தலு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் என்றுமே பாஜக வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக போராடும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட வந்து கலந்து கொண்ட 4 சிறப்பு விருந்தினர்களும் ஆதன் தமிழ் சபை நெஞ்சத நன்றிகள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதல நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆர்வலோடு சந்திக்கிறேன். அதில் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.